நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல பிரவேசிக்கா நியூ சிலபஸ் செகண்ட் புக் இருக்கு இல்லையா, அதுல இருக்க கிராமர் பார்ட் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ உங்களோட பிரவேசிக்கா செகண்ட் புக்கு, அதுல பேஜ் நம்பர் 149 எடுத்துக்கோங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாஷா வந்து நம்ம பார்த்தாச்சு, அதாவது இலக்கண பகுதியில ஃபர்ஸ்ட் பாஷா அது வந்து பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது வந்து வியாக்கரன் அப்படிங்கிற டைட்டில கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்னு, அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வியாக்கரன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் இலக்கணம், அதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். மனுஷ்யகா பௌதிக் ஸ்தர் பட்தா கயா அவுர் உஸ்கே பௌதிக் ஆவசியத்தாயம்பி பட்தி கயி. அதாவது மனுஷனோட அந்த அறிவுசார் நிலை அது வந்து வளர்ந்திருக்கு. அதே சமயத்துல உஸ்கி பௌதிக ஆவசியம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருள் தேவைகள் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களோட அறிவு நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கோ அதே மாதிரி அவங்களோட தேவைகள் அதுவும் வந்து அதிகமாயிருக்கு. உஸ்னே தூர்பர் ரக்னே வாழும் தாக்கு அவர் ஆணைவாளி பீடித்த அப்படின் விசாரம் கோ பகுஞ்சானா சாகா. அதாவது மனிதன் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கவங்களுக்கும் அது இல்லாம வரப்போற சந்ததியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் தங்களோட எண்ணங்கள் விஷயங்கள் நம்ம சொல்ல வர விஷயங்கள் போய் சென்றடையணும் அப்படின்னு விரும்புறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கவங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட பேசி நம்ம கிட்ட இருக்க விஷயத்த சொல்லலாம். இப்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம டைரக்டா பேசுற மாதிரி வராது இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ரீச் அடையணும் அப்படின்னு விரும்புறாங்க. கத்தீத்யா மௌகிக் பாஷாஷே, அதாவது கத்தீத் மௌகிக் ரெண்டுமே என்ன பேச்சு மொழி தான் இல்லையா. சே யகு கஹா சம்பவத்தா, அதாவது பேச்சு மொழியில இது எப்படி வந்து பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இஸ் ஸ்திதினே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உஷ்ணே லிக்கித் பாஷாக்கா ஆவிர்பவ்தியா, அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எழுத்து மொழி வந்து கண்டுபிடிச்சாங்க. தீரே தீரே உஷ்ணே மக்சூஸ் கியா கே பாஷா கத்தித் ஹோ யா லிக்கித் உஸ்கே ரூப் மே வாஞ்சித் ஸ்திர்தா யா நிஷ்சித்தா அர்த்தாத் சுத்ததா ஹோ தபி பாஷா பத் விசாரோ மே அனாவசிய பரிவர்த்தன் நஹி ஹோகா ஔர் வே விசார் ஜியோ கே த்யோ சுரக்ஷித் ரூப் மே தூசரோ தக் பஹுன் சக்கேங்கே. அதாவது இப்போ வந்து அந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தூரத்துல இருக்கவங்களுக்கும் வரப்போற சந்ததியினருக்கும் ஒரு விஷயம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேச்சு மொழி வந்து பத்தாது அப்படிங்கறனால எழுத்து மொழி கண்டுபிடிச்சாங்க. அதுவே தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி எழுத்து மொழியா இருந்தாலும் சரி பேச்சு மொழி கத்தீத்து ஹோ அலிக்கித், அதாவது பேச்சு மொழியா இருந்தாலும் சரி எழுத்து மொழியா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அப்படின்னா சுத்ததா ஹோ ஒரு சுத்ததா அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு விஷயமா இருக்கணும், கிளீனா இருக்கணும், அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருக்கணும். தபி பாஷா பந்த விசாரமே அனாவசிய பரிவர்த்தன் நகி ஹோகா, இப்ப வந்து என்ன சொல்ல வராங்களோ அது கரெக்டா வந்து ரீச் ஆகும், ஒரு நிலைப்புத்தன்மை இருந்தாதான் அந்த மாதிரி ரீச் ஆகும். இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப வந்து நேத்து நான் போவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து மீனிங்கே இல்லை. இப்ப வந்து வந்து ஒரு ரூல் ஃபாலோ பண்றோம், நேத்து அப்படிங்கிறப்ப போனேன் அப்படின்னு வந்து அந்த இது எண்டில் வரும் இல்லையா. நேத்து நான் போவேன் அப்படின்னா அது வந்து ஒரு இலக்கண வரைமுறை இல்லாம இருக்கு, அந்த மாதிரி தான் அனாவசிய பரிவர்த்தன் நகி ஹோகா. இப்போ வந்து நம்ம பேசும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ரூல் ஃபாலோ பண்ணா ஒரு நிலைப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த அனாவசியமான பேச்சு இந்த பரிவர்த்தனைகள்லாம் இருக்காது. அவர் வே அதாவது அவர் இந்த விசார் அப்படின்னா எண்ணங்கள் இருக்கு இல்லையா, ஜியோ கே தியோம் எப்படி சொல்லப்படுதோ அப்படியே சுரட்சித் ரூப்மே பாதுகாப்பான முறையில தூசரம் தக் பகுன் சக்கேங்கே, அடுத்தவங்களுக்கு யாருக்கு அந்த மெசேஜ் போய் சேரணுமோ அவங்களுக்கு அது எந்த வித அனாவசியமான சேஞ்சஸும் ஆகாம என்ன கரெக்டான மெசேஜ் கரெக்டான வழியில போய் கிடைக்கும். உஸ்னே கத்தித் பாஷா கே ரூப் சே குச்சு சாமானிய பாத்தே கிரகன் கி அவுர் உன்கே பாஷா கே வியவஹார் கே லியே நிமோ கே ரூப் மே பனாயா. அதாவது மனிதன் என்ன பண்ணா கத்தித் பாஷா அதாவது பேச்சு மொழி இருக்கு இல்லையா அதுல குச்சு சாமானிய பாத்தம் ஒரு சாதாரண விஷயங்களை
அதுல இருக்க அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத கிரகிச்சு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்கே பாஷா கே வியவஹார் கே நியமோ கே ரூபமே பண்ணயா அந்த விஷயங்களை உள்வாங்கி அதுல வந்து சில ரூல்ஸ்கள் எல்லாம் வந்து அவங்க உருவாக்கினாங்க. யஹிசே வியாக்கரங்கா ஆவிபா ஹுவா, அப்போதான் இலக்கணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆவிர்பா ஹுவா உருவானுச்சு. அடுத்த பேஜ்ல பாருங்க 150 பேஜ் நம்பர். பாஷா கோ சுத்த ரூப் சே போல்னே யா லிக்னே கே நியம் நிர்தாரித் கர்னே வாலா சாஸ்திர வியாக்கரங்கை, அதாவது லாங்குவேஜை வந்து ஒரு கரெக்டான மெத்தடில் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு ரூல் நியம் அப்படின்னா நிர்தாரித் கர்னே வாலா அப்படின்னா அதை உருவாக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா அதை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி வியாக்கரன் கே தீன் பிரகார் ஹை, அதாவது ஹிந்தி இலக்கணத்துல மூன்று வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வர்ண விசார், செகண்ட் ஒன் சப்த விசார், தேர்ட் ஒன் வாக்கிய விசார். இப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வர்ண விசாருமே வர்ணோ கி பனாவட், அதாவது வர்ண விசார் அப்படின்னா எழுத்து கருத்து. அந்த வர்ண விசாரில் வந்து வர்ணோங்கி பனாவட் எழுத்துக்களோட உருவாக்கம், அதுக்கப்புறம் உச்சாரன், உச்சாரன்னா ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு, ஆதிப்ப விசார் கியா ஜாத்தகை இதை பற்றி கருத்து சொல்லப்படுது. அடுத்தது சப்த விசார், அதாவது வார்த்தை கருத்து. சப்த விசாருமே சப்தோங்கி உற்பத்தி, அதாவது சப்த விசாரில் அந்த வார்த்தையோட உருவாக்கம் பனாவட் அதோட கட்டமைப்பு. அவர் உஸ்கே பேதம் பர் விசார் கியா ஜாத்தகை, அதுக்கப்புறம் அதோட வகைகள் பத்தி கருத்து சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வாக்கிய விசாருமே, வாக்கிய விசார் அப்படின்னா சென்டென்ஸ் வாக்கியம் அப்படின்னா வாக்கியம் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது வாக்கியத்தை பத்தி கருத்து சொல்றது வாக்கிய விசார். வாக்கிய ரச்சனா இதுல வந்து வாக்கியத்தோட உருவாக்கம் படைப்பு. உஸ்கே பேத் அதோட வகைகள். அவர் பிரயோகம் பர் விசார் கியா ஜாத்தகை, அதுக்கப்புறம் அதோட உபயோகம் அதை பத்தி கருத்து சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க அபியாஸ், அபியாஸ்னா பயிற்சி, க்வெஸ்சன் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ கியா தோ வாக்கியமே உத்தர் தீஜியே, ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடை அளிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வியாக்கரன் கிஸ்ஸே ககுத்தேகை, வியாக்கரன் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இதுல இந்த பேஜ்லயே பாருங்க மேலே இருக்கு அந்த போல்ட் ரட்டில் இருக்கு இல்லையா அதை எழுதுனா போதும். பாஷா கோ சுத்த ரூபே போல்னே யா லிக்னே கே நியம் நிர்தாரித் கர்னே வாலா சாஸ்திர வியாக்கரன்கை. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்க்கு இது ஆன்சரு. அடுத்த செகண்ட் க்வெஸ்டின் பாருங்க சவிஸ்தார் உத்தர் டிஜிஏ, அதாவது டீடைல்டு ஆன்சர் கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்டின் பாருங்க வியாக்கரன் கி பரிபாஷா தேத்தே ஹுயே ஹிந்தி வியாக்கரன் கே பிரகாரம் கோ சம்ஜாயே, அதாவது இலக்கணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட வகைகளை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த போல்ட் லெட்டர்ல இருக்கிறதையும் எழுதிட்டு கீழே இருக்க இது ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஓகே குட்டீஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.